Hi friends, welcome to Lifetime Videos. Seller, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அந்த பட்டாணி கிரேவி வீடியோ தான் பார்க்க போறோம். பட்டாணி கிரேவி வந்து இன்னைக்கு இந்த பட்டாணி கிரேவி ரெசிபி வந்து இன்னைக்கு எதுக்கு மேட்ச் ஆக போகுது பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்து இது ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க, நம்ம அது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பட்டாணி கிரேவி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம செய்ய செய்ய என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் பட்டாணி கிரேவிக்கு. பட்டாணி கிரேவிக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு 2 பட்டை சின்னதாக, சாரி, 2 கிராம்பு 1 பட்டை, சின்னதாக 1 பட்டை எடுத்திருக்கேன். 1 காஷ்மீர் சில்லி. எங்கள் வீட்டில் வந்து 3 பேருனால நான் வந்து கொஞ்சமாக என் கையளவுக்கு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு இப்போ காஷ்மீர் சில்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நல்லா வந்து எப்படி சொல்கிறது, குண்டான மாதிரி வரும், அது அப்படி புஃபுன் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி நிறைய போட்டோம்னா, நம்ம வந்து 1 தக்காளி ஃபுல்லாக போட்டோம்னா ஒரு புளிப்பு தன்மையோ இல்லை இனிப்பு தன்மையோ கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நான் வந்து 1/2 தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு தக்காளி குறைச்சி போட்டோம்னா நல்ல குழம்பு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ நான் வந்து 1/2 தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காயும் அதே மாதிரி நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய், எந்த குழம்பு வச்சாலுமே நம்ம யூஸ்வலாக தேங்காய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலே போதும், நிறையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து அரைச்சி கொடுத்துருந்த குழம்பு பவுடர் வந்து வீட்லேயும் அரைச்சி எனக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த பவுடர் வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அது வந்து எவ்வளோ போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் 3 பேர்த்துக்குனால நான் இவ்வளோ தான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ நீங்கள் அவ்வளோ பேர்த்துக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து வீட்லேயே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க பவுட்ரு வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் வீட்டில் செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பவுடர் தான் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மட்டன் மசாலா பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் அப்படி இருக்குல்ல, அது வந்து இந்த சக்தி பிராண்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது மட்டன் மசாலா பவுடர் தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டாணி வந்து நேற்று நைட்டை ஊற வச்சு அது வந்து 3 விசில் விட்டு நான் அதை எடுத்து வச்சுட்டேன். நேற்று நைட்டு ஊற வச்சு இன்றைக்கி காலையில் இப்போ வந்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அது வந்து அந்த பேஸ்டெல்லாம் வந்து அரைச்சாச்சு, தேங்காய் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரைச்சவொடனே இப்போ இதே கடாயில் நம்ம இந்த கடாய் கழுவ போகிறதில்ல, இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி இதிலே நம்ம கடுகு போட்டு இதில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஏன்னா இந்த மசால் தன்மை வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், இந்த ஒட்டி இருக்கிற மசால் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா வந்து இட்லி பொடி, குழம்பு பொடி, மசால் பொடி, இது சாம்பார் பொடி எல்லாமே வந்து எனக்கு எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க.
இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்ரு, அதாவது இப்போ இந்த வெங்காய பேஸ்ட் இருக்கு எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு லைட்டாக மட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக போட்டு வணக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டு வேக வச்சுருந்த பட்டாணியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம் சிம்மில் வச்சு. மீதி பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அதை மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும், என்னடா வெள்ளையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் இதாக இருந்தாலும் நல்லா கலராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனோன்னே ஆயிடுச்சு, இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கிறப்ப போடுறதோட கொதிக்கிறப்ப போடுறப்ப எல்லாத்துலேயுமே சாம்பார்லையாக இருக்கட்டும் இல்லை குழம்புலையாக இருக்கட்டும், கொதிக்கிறப்ப போடுறப்ப அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து இறங்க ஆரம்பிக்கிறப்ப நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம். அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர்லாம் மாறி ஓரளவுக்கு கிரேவி டைப் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒயிட் கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா வந்து டார்க் வந்து ரெட்டிஷாக இருக்குது. குழம்பு கிரேவி டைப்லாம் வந்து நல்லா கலரில் வந்துடுச்சு. இப்போ நல்லா வந்து கிரேவி டைப்பில் வந்துடுச்சு. எனக்கு வந்து இது போதுமான ஸ்டேஜில் தான் இருக்குது, நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா தேவைப்படுச்சு இன்னும் உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவி டைப்பில் வந்துடும். சுவையான பட்டாணி கிரேவி வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சேவ் பண்ணிடலாம். ஆறுனோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட்டிஷ் கலரில் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால வந்து இதில் வந்து ரெட்டிஷ் கலரில் ஆயிடுச்சு. நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப டேஸ்டியான சுவையான டிஷ், சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி அவங்களுக்கும் மறக்காமல் செஞ்சு கொடுத்து நீங்களும் இதை மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம லைஃப் டைம் வீடியோஸ் நிவேதிதா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.